ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் மாதவன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் பிரியாணி, அதுவும் அம்மா செய்கிற சிக்கன் பிரியாணி. வாங்க போய் பார்க்கலாம். ஹலோ காய், இப்போ வந்து சிக்கன் பிரியாணிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் மம்மி சொல்லுவாங்க. மம்மி சொல்லுங்க, மீ சிக்கன் பிரியாணிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சொல்லுங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி ரெண்டு, வெங்காயம் ரெண்டு, புதினா, கொத்தமல்லி தழை, ஆஃப் லெமன், தயிர் ஒரு ரெண்டு ஸ்பூனு, பிரியாணி மசாலா, கரம் மசாலா, மஞ்சத்தூள், பட்டை ரெண்டு, லவங்கம் ரெண்டு, ஏலக்காய் ரெண்டு, சிக்கன் ஆஃப் கேஜி நல்லா மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அஞ்சு ரைஸ் ரெண்டு டம்ளரு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். குக்கர் காஞ்சோடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சோடனே பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் போட்டுக்கலாம். இது கூடவே வெங்காயம், நான் இன்றைக்கி பச்சை மிளகாய் எதுவும் போடலை, குழந்தைங்க கிட்டாங்க திடீர்னு சமைக்கிறேன், அதனால் வீட்டில் இருக்கிறத வச்சு செய்கிறேன். வெங்காயம் வதங்கிடுச்சு, அது கூட தக்காளி போட்டுக்கலாம். இருக்கும்போது கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதிலே கலந்துக்கலாம். புதினா, கொத்தமல்லி தழை போட்டு, பிரியாணி மசாலா, கரம் மசாலா, மஞ்சத்தூள் இது மூணும் கலந்தது. இது கூடவே தயிர் ரெண்டு ஸ்பூனு கலந்துக்கலாம். நல்லா கலரி கொடுத்துக்கலாம். பிள்ளைங்க சாப்பிட்றதுனால நான் காரம் கம்மியாக இருக்குன்னு மிளகாய் தூள் சேர்த்துல, உங்களுக்கு வேணும்னா இது கூடவே சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் ஆல்ரெடி க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்கேன். லைட்டாக தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி கறியை நல்லா வேக வச்சுக்கேன். தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே உப்பு சேர்த்திக்கலாம். அப்புறம் ரைஸ் கலந்துக்கலாம். பாருங்க, இது எங்க பாப்பா வச்ச செடி, சன்ஃப்ளவர் நல்லா பூத்துச்சு. பாருங்க, இப்போ எங்கள் அம்மாவை காட்டுறேன். ஹாய். அவங்கள வீடியோ காட்டுறதுக்கே சரியாக ஃபீல் பண்ணிக்கிறாங்க, அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த வீடியோலாம் வரவே மாட்டாங்க. அப்பப்போ திறந்து இப்படி கலர் இல்லைன்னா அடி பிடிச்சி பாருங்க, நல்லா ஓரளவுக்கு வந்து வந்துருச்சு. பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இதில் இப்போ நம்ம ஒரு டம்ளர் அரிசினா ரெண்டு டம்ளர் தண்ணி, நான் இன்றைக்கி அதை தண்ணி தனியாக சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் இப்போ ஊற்றுறேன். ஒன்றுக்கு ரெண்டு டம்ளர் வச்சுக்கணும். தண்ணி லைட்டாக ஒரு கொதி வந்தவொடனே அரிசி போட்டு உப்பு பத்துதான்னு பார்த்துட்டு அப்புறம் நம்ம வேக வச்சு தம் போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு, இதில் இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம்.
கலரிட்டு உப்பு பார்த்து போட்டுக்கணும். அதுக்கு தேவையான அளவு தனியாக தண்ணி ட்ரை ஆகிட்டே வருது. தண்ணி ட்ரை ஆனோடனே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு மேலே ஏதாவது தம் வச்சுக்கணும். உப்புலாம் கரெக்டாக இருக்கு. எண்ணெய் ஒரு ஸ்பூன் எடுக்கிறேன். எண்ணெய் ஒரு ஸ்பூன் விட்டுட்டேன். திரும்பவும் கலரிட்டு நான் இப்போ தம்மு போட போகிறேன். நான் இப்போ ஒரு 10 மினிட்ஸ் தம்மு போட போகிறேன். மூடி வச்சுட்டேன். இப்போ சிம் இந்த ஜீரக மிளகு நுணுக்கிற கல்ல எடுத்து வீட்டு வைக்கிறேன். இது இப்போ வந்து ஒரு 10 மினிட்ஸ் அதுக்கப்புறம் அதுதான் சாதம் நல்லா வெந்துடும். நாம் தம் உடைக்க போகிறோம். இந்த வெயிட்டை எடுக்கிறேன். நல்லா வெந்திருக்கு. உதிரி உதிரியாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சிக்கன் பிரியாணி ரெடி. சூப்பராக அதோட ஆனியன் ரைத்தாவும் ரெடி. இப்போ மூணையுமே ஒன்றா வச்சு பார்க்கலாம். வாங்க பாருங்கள், இப்போ சிக்கன் பிரியாணியை பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இப்போ வாங்க சாப்பிட்டு காட்டுறேன். சூப்பரா இருக்கு. வேற லெவல் அல்டிமேட்டா இருக்கு. அப்படியே இன்னொரு பைட்டு, ஒரு பிக் பைட்டாக போய்க்கலாம். சாப்பாடு அப்படி எடுத்து வச்சு கூட இந்த ஆனியன் ரைத்தாவை வச்சு அப்படியே இந்த முட்டையை உடச்சு அப்படியே இதை வச்சு இல்லை இந்த பீஸை எடுத்து அப்படியே வச்சு இதை அப்படியே மூடி அப்படியே ஒரு பிக் பைட் போய்க்கலாம். வேற லெவலான டெஸ்ட்டு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை கண்டிப்பாக பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். பாய், சி யூ. இட்ஸ் ஃப்ரம் மாதவன் ஷைனிங் அவுட். டாட்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கன்ஃபார்மாக அழுத்திடுங்க. பாய்.